அஸ்ஸலாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம இப்படி ஒரு பெயிண்டிங் தான் அப்புறம் வாங்க பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல நம்ம ஒரு ஸ்வீட்டில் எல்லோ கலர், இதெல்லாம் எல்லோ கலர் மேலே ஆரஞ்சு ரெட் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நான் எடுத்த கிளிப்பிங் வந்து டிலீட் ஆகிட்டு அதான் அதை எடுக்கல. திருப்பி ரெட் கலர் மட்டும் நான் கலர் பண்ணுற மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் பிளாக் கலர் கோடு போட்டு அதில் சைடில் வந்து நம்ம ட்ரீஸ் வரைஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல கிராஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சைடில் ட்ரீ வரைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி வரைகிறேன்னு. இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென்னை மரம் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம், இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதேமாரி இந்த சைடும் ஒரு தென்னை மரம் வரைஞ்சிக்கிறேன். இதேமாரி இந்த பக்கமும் தென்னை மரம் வரைஞ்சிட்டோம். அப்புறம் இங்கிட்ட ஒரு கப்பலில் ரெண்டு பேர் உட்காந்துருக்க மாதிரி வரைகிறேன். ஒரு பாய் ஒரு கேர்ள் உட்காந்துருக்க மாதிரி வரைஞ்சிட்டு மேலே ஒரு கேர்ள் நிற்கிற மாதிரி சும்மா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிராஸ் நல்லா எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்து விட்டுட்டு நம்மளுக்கு அந்த சைடில் உள்ள சைடில் நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு சன் வரைஞ்சிக்கலாம். முதல்ல ரெட் கலரில் சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக எல்லோ கலர் உள்ள விட்டு நம்ம கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லோ கலர் எடுத்து டேப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம இங்கே சி மாதிரி இப்படி போட்டுக்கலாம். அதால் எப்படி இருக்கும் நல்லா பார்க்க அந்த மாதிரி எஃபெக்ட்டுக்கு. பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இதே மாதிரி நம்ம அங்கங்கே போட்டு விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சைடில் உள்ள டேப்லாம் ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.